வணக்கம் மாணவர்களே, இப்போ நாம் ரெண்டாவது இயலில் இருக்கக்கூடிய எல்லா பாடமும் நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்து இயல் மூணுக்கு வரலாம். இப்போ இயல் மூணில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது ஒரு தாய் வந்து நின்றுட்டுருக்காங்க, தன்னுடைய மகன் வந்து போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் வீர மரணம் அடைஞ்சிருக்காரா, அது எப்படி வீர மரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? அதாவது பார்த்திங்கன்னா பகைவரோட போர் புரியும் பொழுது நேருக்கு நேர் போர் புரிந்தோம்னா நம்ம வந்து எப்படின்னா, நம்ம காயங்கள் அம்பு விடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பு பகுதியை பார்த்துருக்கோம். அப்போ அவர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி முதுகுப்புறம் வந்து அம்பு பாய்ந்தோ காயங்கள் அதிகமாக ஏற்பட்ட செயலுக்கு அப்படி இருக்குன்னா, அவங்க வந்து என்ன பண்ணால், அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக புறமுதுகை காட்டி ஓடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ ஒரு தாயானவள் தன்னுடைய மகன் வீர மரணம் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் தாம் அவளை பெற்றெடுத்ததுக்காக பெருமைப்படுகிறாள். புறமுதுகு காட்டி ஓடியிருந்தால் தான் பெற்றெடுத்ததே பெரும் பாவமாக எண்ணுகின்றாள். அத்தகைய வீர தாய்கள் இருந்தது தான் நம்மளுடைய நாடு. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சங்க காலத்தில் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீர தாயாக இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. அதாவது தமிழர்கள் வந்து பழங்காலம் முதலே கல்வியிலையும் சரி வீரத்திலையும் சரி ரொம்ப சிறந்தே விளங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது பழங்காலத்தில் தமிழர்களே பொதுவாக வந்து பார்த்தோன்னா கல்வியிலையும் சரி வீரத்திலையும் சரி ரொம்ப வந்து புகழ்பெற்று தான் விளங்கியிருக்காங்க. நாட்டை காக்கிறதுக்காக போர்க்களம் செல்வதே தன்னுடைய முதன் கடமையாக ஒன்றாகவும் கருதியிருக்காங்க. நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா போர்க்களம் செல்வது தான் நம்மளுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருமே நினச்சிருக்காங்க. இது எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ அழகான ஒரு கருத்து இல்லைங்களா. இப்போ நம்மளாம் ஒரு பையன்லாம் வச்சுருந்தோம்னு வச்சுங்க, ஐயோ எப்படி போருக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். வீர மரணம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. தன்னுடைய ஒரு மகனையும் வந்து என்ன பண்ணுவாங்க, போருக்காக அனுப்பக்கூடிய வீர பெண்கள் பிறந்தது தான் நம்மளுடைய நாடு. இப்போ நம்ம அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயல் மூணில் கவிதை பேழைன்னா நமக்கு தெரியும், செயல் பகுதி. புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா காவர் பெண்ட். இவர் வந்து ஒரு பெண்பார்புலவர், சங்க கால பெண்பார்புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களில் இவரும் ஒருத்தர். அதாவது இந்த படத்தை பாருங்கள். அதாவது முதல் படத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு வந்து வெற்றி திலகம் இடுகிறாள். என்ன வெற்றி திலகம் அப்படின்னா என்ன, அதாவது சாமி கும்பிட்டுட்டு பொட்டு வச்சு அனுப்பிவிடுறது இல்லையா. அதாவது சங்க கால பெண்டீர் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப வீரமிக்கவர்களாகவே இருந்திருக்காங்க நம்ம சொன்னோம் இல்லையா. எப்படி அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடப்புற போர் நடக்குது அப்படின்னா, முதல் நாள் தன்னுடைய தந்தை போருக்கு போகிறாரு அப்படின்னா, அதில் இறந்துடுறாரு அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் தன்னுடைய கணவன் அனுப்புவாங்க. அவரும் அந்த போரில் மாண்டு விட்டார் என்றால் அடுத்த நாள் தன்னுடைய மகனையும் போருக்கு அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வந்து வீரமிக்க தாய்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய பையனை, சிறு வயது பையனை போருக்கு அனுப்புறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வீரத்திலகம் பொட்டு வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ இந்த தாயானவள் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கும் உள்ள ஒரு உவமை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகனை சுமந்திருக்கக்கூடிய அந்த வயிறை வந்து ஒரு புலி தங்கக்கூடிய ஒரு கற்குகையாகவும், அந்த புலி தன்னுடைய மகனாகவும் இந்த இடத்துல உவமைப்படுத்தி காவர்பெண்டு புலவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது
தான் பெற்றெடுத்த வயிறை புலியினுடைய குகை எனவும் தன்னுடைய மகனை வந்து புலிக்கும் உவமையாக சொல்லி இந்த இடத்துல வந்து பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை பற்றி தான் இப்போ நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கவிதை பேழை அப்படின்னாவே நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா நூல் குறிப்பை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிறது எந்த நூல்லிருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்ற விஷயத்தை இப்போ நாம் பார்த்துடலாம். அதாவது இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா புறநானூற்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு முதல் முதல்ல கிடைச்ச இலக்கிய நூல் எது அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள். சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது எட்டு தொகையும் பத்து பாட்டும். சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது எது? எட்டு தொகையும் பத்து பாட்டும். அந்த எட்டு தொகையில் வந்து புறநானூறு அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. அந்த எட்டு தொகை அப்படின்னா எட்டு நூல்கள் இருக்கும். அதே மாதிரி பத்து பாட்டுனா பத்து நூல்கள் இருக்கும். ரெண்டையும் கூட்டுங்க பதினெட்டு. அப்போ இந்த சங்க இலக்கிய நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சங்க இலக்கிய நூல்களை என்ன சொல்கிறோம்? பதினெண் மேல்கணக்கு நூல்கள். அப்போ பதினெட்டு முதல்ல தோன்றிய பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். அதில் அந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறதான் இந்த புறநானூறு. அந்த புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இப்போ நம்ம புலித்தங்கிய குகை அப்படிங்கிறது. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது எட்டு தொகையும் பத்து பாட்டும். இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்படிங்கிறதுல எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்கும், பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்கும். ரெண்டையும் கூட்டினா மொத்தம் பதினெட்டு. அதனால தான் இந்த ரெண்டு நூல்களையும் சேர்த்து சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்கிறோம். அதாவது இந்த பாடல் எட்டு தொகையில் உள்ள புறநானூற்றிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த எட்டு தொகை நூல்களில் தான் ஒன்று ஒரு நூல் வந்து புறநானூறு அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எட்டு தொகை நூல்கள் அப்படிங்கிறதுல எட்டு நூல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நற்றிணை, ரெண்டு குறுந்தொகை, மூணு ஐங்குறுநூறு, நாலு கலித்தொகை, அஞ்சு அகநானூறு, ஆறு பதிற்று பத்து, ஏழு புறநானூறு, எட்டு பரிபாடல். மொத்தம் வந்து எட்டு நூல்கள் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த எட்டு நூல்களில் அகம் புறம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது அகத்தை பற்றி அகம்னா என்ன அப்படின்னா அந்த இல்லற வாழ்வு எப்படிலாம் ஒவ்வொரு நிலத்தை வந்து ஐவகையாக பிரித்து அதில் எப்படி எப்படிலாம் மக்கள் வந்து இல்லற வாழ்வுலாம் நடத்துனாங்க அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது. புறம் அப்படின்னா அவர்களுடைய வெற்றி, வீரம், கொடை இது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா புறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு நூல்கள் வந்து அகத்தை பற்றி சொல்லுது. அதே மாதிரி ரெண்டு நூல்கள் வந்து பார்த்தோன்னா புறத்தை பற்றி சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு பதிற்றுப்பத்து இந்த ரெண்டும் வந்து புறத்தை பற்றி சொல்லுது. மீதி இருக்கக்கூடிய ஆறு நூல்களும் அகத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா, அப்போ நீங்கள் வந்து அப்புறம் புறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் ரெண்டு நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அகத்தை பற்றி இருக்கக்கூடாது, மீதி ஆறும் நீங்கள் எழுதிடலாம். அதனால் அது மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் எட்டு தொகை நூல்கள் வந்து வரிசையாக எட்டு நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புறநானூறு, புறநானூறு என்பது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு, அதாவது புறம் பற்றி நானூறு பாடல்களை கொண்ட ஒரு நூல். புறம் பற்றி நானூறு பாடல்களை கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி நாம் இதை சொல்லலாம். அடுத்தது இந்த புறநானூறு அப்படிங்கிறது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா சங்க காலத்திலருந்தே அடுத்தடுத்து புலவர்கள்லாம் பாடியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருப்பாங்க, அது எல்லாமே ஒன்றா தொகுத்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல். அதனால தான் புறநானூறு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியர் எழுதின நூல் கிடையாது. அந்த நானூறு பாடல்களுமே மாறி மாறி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதாவது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னா இந்த புறநானூறு அப்படின்றதும் இந்த நூல் குறிப்பை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்தாக நமக்கு இதில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
நம்ம புறம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. புறம் என்றால் பண்டைய கால அரசர்களினுடைய வெற்றி. எப்படி வந்து அவங்க வெற்றியெல்லாம் எவ்வளோ வெற்றிகளை வந்து அவங்க அடைஞ்சாங்க, போர் புரிந்தாங்க, வீரம், அவங்களுடைய வீரம் எப்படி இருந்துச்சு, கொடை எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு கொடை கொடுத்துருக்காங்க, கொடைவள்ளல்களாக, ஏன்னா அந்த காலத்தில் அரசர்களுமே வந்து கொடைவள்ளலாக இருந்திருக்காங்க இல்லையா. அப்போ எப்படியெல்லாம் அவங்க வந்து கொடை கொடுத்துருக்காங்க, அடுத்து மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் புலவர்கள் சான்றோர்கள்னால் பெருமைகள், அங்கே அந்த காலத்தில் வந்து புலமை மிக்க அந்த புலவர்கள் இருந்திருப்பாங்க, சான்றோர்கள் இருந்திருப்பாங்க, அது மாதிரி இருந்தவங்களாம் யார் அப்படின்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை இந்த புறநானூறு நமக்கு எடுத்து சொல்கிறது. இங்கே பாருங்கள், ப்ளஸ் இந்த பார்த்தாவே தெரியவங்கள்லாம் யார் படத்தை பாருங்கள், அதாவது சேரர், சோழர், பாண்டியர், இந்த அரசர்களினுடைய வெற்றி, வீரம், கொடை, இவங்களாம் எப்படியெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்க, எந்தெந்த நாடுகளை கைப்பற்றினாங்க, அவங்களுடைய வீரம் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து கொடைவள்ளலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நமக்கு இந்த புறநானூறு தான் சொல்லுது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் முறைகள், எப்படியெல்லாம் போர் புரிஞ்சாங்க, போர் ஏன்னா வெற்றி அடையுதுங்கிறது வந்து ஒரு நாட்டை வந்து இன்னொரு நாட்டை போர் ஏற்பட்டு நம்ம வந்து கைப்பற்றுறது தான் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கக்கூடிய முறைகள் இது வந்து. அப்போ வாழ்க்கை முறைகள், மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க நாகரிகம் பண்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து இந்த நூல் நமக்கு கூறுகிறது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல் வந்து மொத்தம் நம்ம எத்தனை பாடல் இருக்குன்னு சொன்னோம், புறநானூரில் 400 பாடல்கள் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 400 பாடல்களில் வந்து நம்ம பாடப்பகுதியில் அந்த புலி தங்கிய குகைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாடல் 86வது பாடலாக இருக்கிறது. எத்தனாவது பாடலாக இருக்கிறது, 86வது பாடலாக நமக்கு அந்த 400 புறநானூரில் 400 பாடல்களில் வந்து இது 86வது பாடல். அந்த 86வது பாடல் தான் நமக்கு இப்போ பாடலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ கேட்பாங்க, அது புலித்தங்கிய குகை என்ற நூல் புறநானூற்றில் டேஷ் பாடலாக உள்ளது அப்படின்னா 86வது பாடலாக உள்ளது அப்படின்றது உங்களுக்கு இதில் தெரியணும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் குறிப்பு. இப்போ ஆசிரியரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆசிரியர் நம்ம யாருன்னு பார்த்தோம், காவர் பெண்டு, அவர் வந்து சங்க கால பெண்பார் புலவர்களில் ஒருத்தர் சரிங்களா. அப்போ அதை பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து காவர் பெண்டு அப்படின்னா என்ன, அதுக்கு பொருள் தெரியுங்களா, செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது வளர்ப்பு தாய் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி காவர் பெண்டு அப்படின்னாவே என்ன பொருள் அப்படின்னா செவிலி தாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் இருக்குமா. அதே மாதிரி இவங்க பணி என்ன பணி செஞ்சாங்க அப்படின்னா சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியினுடைய செவிலித்தாய். அந்த போரவை கோப்பெரும் நல்லி அப்படின்னு ஒரு அரசன் இருந்திருக்கார் சோழ மன்னன், அந்த மன்னனை வந்து செவிலித்தாயாக இருந்து வளர்த்தவங்க யார் அப்படின்னா நம்ம காவர் பெண்டு அப்படிங்கிறவர் தான் வளர்த்துருந்துருக்காங்க, அதுதான் அவங்களோட பணியே. அடுத்தது திறமை, இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு. அது மாதிரி கவிபாடும் ஆற்றல், அதாவது பாடல் எழுதக்கூடிய அந்த ஆற்றல், இது எல்லாமே வந்து நம்ம காவர் பெண்டுக்கு வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து இவர் இயற்றிய பாடல், இந்த ஒரே ஒரு பாடல், இந்த இப்போ நம்ம புறநானூரில் 86வது பாடல் இருக்குது பார்த்தியா, இந்த ஒரு பாடல் மட்டும்தான் இவர் இதில் இது வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி பாடலினுடைய கருத்து, இவருடைய பாடலினுடைய கருத்து எதை உணர்த்துது அப்படின்னா சங்க கால மக்களினுடைய வீரம், சங்க காலத்தில் மக்கள் எப்படி வீரம் படைத்தவர்களாக இருந்திருக்காங்க, பெண்கள் எப்படி வீரம் படைத்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தை மையமாக கொண்டு தான் இவருடைய பாடல்கள் வந்து நமக்கு இதில் எழுதப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்து இங்கே கீழே பாருங்கள், அந்த சங்க கால போர் முறைகள், அந்த போரில் வந்து எப்படி வந்து அவங்களுடைய வீரம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காட்டக்கூடிய ஒரு இந்த கீழே படம் இருக்குது பார்த்தியா, இது மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. எப்படி வந்து போர் புரிந்து நிறைய வெற்றி அரசர்கள் வந்து வெற்றி அடைந்தாங்க, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி தன்னுடைய மகனை வந்து ஒரு வீரனாக சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறாங்க அப்படின்ற அந்த முறைகளை எல்லாமே இவர் வந்து ஒரு மைய கருத்தாக வச்சு தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல நமக்கு பாடலை வந்து எழுதியிருக்கார் சரிங்களா. இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆசிரியர் நூல் குறிப்பு என்ன, ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு புரியல அப்படின்னா திருப்பி இன்னொரு முறை கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரியும் சரிங்களா. இதில் இருக்கக்கூடியதை ஒன்று ஒன்றையும் ஆசிரியர்னா காவர் பெண்டுனா அவர் என்ன பணி செஞ்சார், என்ன திறமை, எப்படியெல்லாம் அவர் வந்து எழுதியிருக்கார், அந்த பாடல் கருத்து என்ன சொல்லுது, எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கதை மாதிரி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பார்த்தது வந்து இன்ன வரைக்கும் நூல் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்த்தோம், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடலுக்கு வரலாம். எப்படி வந்து பாடலில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தாயானவள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வயிறை வந்து ஒரு புலியினுடைய ஒரு கற்குகையாகவும் தான் பெற்றெடுத்த அந்த மகனை புலிக்குள்ளே தங்கியிருக்கக்கூடிய ஒரு
புலியாகவும் தன்னுடைய மகனை வந்து உருவகப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த பாடல் தான் இப்போ நமக்கு அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கலாம். அதனால் கேட்கவே நமக்கு அந்த ஒவ்வொரு வரிகளும் படித்து நம்ம கேட்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சுவைக்கக்கூடியதாகவே தான் அது இருக்கும்.